கூப்பிடலாம். இவங்க ஏற்கனவே நாயகத்தின் திருக்கரங்களால் பரிசு பெற்றவங்க, இதே கெஸ் பண்ணியிருப்பீங்க. வெகு தொலைவில் இருந்தாலும் தன்னை முழுசா ஈடுபடுத்தி எல்லா பேச்சு போட்டுமே கலந்துக்கிட்டவங்க. இவங்கள்ட சந்தேகம் யார் போனாலும் சந்தேகம் தீராம போக மாட்டாங்க. அந்த அளவு சந்தேகத்தை இழக்கக்கூடியவங்க, எளிமையாக பழகக்கூடிய தோழர், உள்ளத்தால் உயர்ந்தவர். உங்கள் குடும்பமே சபைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த உயரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ சாதிக்கண்ணன் சொல்றதுக்கு முன்னாலேயே நம்ம சங்கமிகு சைநாயகத்தால் புத்தகத்தை படித்த பிள்ளைன்னு பேர் வாங்கினவங்க. புரிஞ்சிருச்சு, வாங்க. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ நஸ்தயினுஹு ஸலாத்து ஸலாத்தின் வ ரஹ்மத்தின் அலல் முஸ்தஃபா வல் ஆலி வ தாமத் பிலா வக்ஸின். சாந்தமுடனே திருவருட்பே குடைகளும் மற்றும் கருணையும் தெளித்தெடுக்கப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்கள் வழிவந்த சந்ததிகள் மீதும் எப்போதும் குறைவின்றி முறிவின்றி உண்டாவதுவாக. எம்மை முழுமையாய் ஒப்படைத்து எனது உயிரினும் மேலான ஆத்மீக தந்தை அருமை ஷேக் நாயகம் எங்கள் வாபா நாயகம் அவர்களின் திருத்தாள் பணிந்து அவர்களின் ஆசியை வேண்டியும் என் உரையை நான் துவங்குவேன். அருள்வாளிக்க வேண்டும் பாபாவே. பெரும் கண்ணியமும் சங்கையும் பொருந்திய மௌலானாமார்களே, தலைவரும் கலிஃபாவும் ஆகிய பெருந்தகை அண்ணன் டாக்டர் பொறியியலார் ஏபிஎஸ் அவர்களே, போட்டி குழு அமைத்து அதனை தீவிரமாகவும் வெற்றியாகவும் நடாத்தி கொண்டிருக்கின்ற போட்டி குழு அமைப்பினர் அவர்களே, அத்தனை பேரும் அவர்களே, போட்டியாளர்களே, ஆன்மீக சகோதரர்களே, இங்கு யாவருக்கும் எனது அன்பான சலாத்தினை தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது தூபதுல் முர்சலா அனுப்பப்பட்ட பரிசு. இதன் பொருள் இது தலைப்புமாகும். இதை எழுதியவர்கள் அஷேக் முகம்மது பின் அப்துல்லா, சாரி, அஷேக் முகம்மது பின் ஃபதுல்லா ஆவார்கள். இவர்கள் அரபு மொழியிலே இதை எழுதினார்கள். இந்த நன்னூலிலே யாது சொல்லப்பட்டது என்றால், இல்முல் ஹக்காய்க் என்னும் யதார்த்தத்தின் பேரறிவை முழுமையாக மொத்தமாக ஒன்று சேர்த்து தந்திருக்கின்றார். அரபி நமக்கு வாசிக்க தெரியாது, அதன் பொருளும் தெரியாது. வாசிக்க வேண்டாம் தெரியும், ஆனால் பள்ளிக்கு போயிருப்போம், கொஞ்சம் அதிக பேர் தெரியும், குரான்ல சில ஆயத்துக்கள் ஓத தெரியும், ஆனால் அது கூட தெரியாதுன்னு நம்ம வெக்கப்படணும். பாப்பா சொல்லித்தாங்க. அதுபோல இலக்கண இலக்கிய ரீதியாக எழுதப்பட்ட இந்த நூலை யார் முழுமையாக அதன் விளக்கமும் பொருளும் தர முடியும் என்றால் இவ்வுலகத்தில் யாரும் இல்லை. அவர் யாருக்கு அனுப்பி கொடுத்தாரோ அங்கேயே வந்து சேர்ந்தது. அதுதான் வாப்பா. வாப்பா அதற்கு தமிழ் விளக்கமும் தமிழ் மொழிபடுத்தியும் தமிழ் விளக்கமும் தந்து உயர்வான பொருத்தமான அறிவையும் தந்திருக்கின்றார். அதுக்கு ஆச்சரியப்பட வைக்க வேண்டிய விஷயமான இருக்கிறது. வெறும் பாக்கியம், அதை படித்து உள்ளு கற்று தேர்ந்து தெளிந்திட ஞானம் உற வேண்டும். அது வாப்பாவோடைய ஆசை. அதை உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் வந்துடும் அந்த ஆசை. அதுபோல இந்த இல்முல் ஹக்காய்க் என்னும் இறை பேரறிவை யதார்த்தத்தை எப்படி தருகின்றார்கள் என்றால், பல ஞானிகளும் பல விதமாக கூறியிருக்கின்றார்கள். அதுபோல முஹைதீன் இப்னு அரபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இல்முல் ஹக்காய்க் என்னும் பிரபஞ்சத்தின் படித்தரங்களை 40 படித்தரமாக காட்டி தந்திருக்கின்றார். ஆனால்
முகமது பின் அஷேகு பதுல்லா அவர்கள், இறையை அடைவதற்கு இந்த 40 படித்தளங்கள் தேவையில்லை என்று கூறி அதனை 40 ஏழாக்கி, அதாவது சுருக்கமாக்கி தருகின்றார்கள். ரத்தின சுருக்கம் என்று சொல்லலாம். இவ்வாறு 7 படித்தளங்களாக ஆக்கி தந்தது விலகிக் கொள்வதற்காக. இந்த 7 படித்தளத்திலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் இருக்கும். லாத் ஐயூன், தயூன் அவ்வல், தயூன் ஜானி, ஆலமுல் அருவா, ஆலமுல் மிதா, ஆலமுல் அஜிசாம், ஆலமுல் இன்சான். இது இறங்கு படித்தரமாக நுசூல் என்கின்ற இறக்க படித்தரமாக காட்டி தருகின்றார்கள். இது வந்த வழி. இந்த வந்த வழியை தெரிந்து கொண்டு ஏற்றப்படிகளுக்கு செல்ல வேண்டும் என வாப்பானாக இந்த புத்தகத்திலே விலகி தருகிறார்கள். அதுதான் உருஜ். இந்த நுசூலை அறிந்து கொண்டு அச்சமின்றி இருந்தால் உருஜ் ஷெய்க்நாயகம் அவர்கள் தருவார்கள். இந்த புத்தகத்திலே இவர் எவ்வாறு அழகாக, அடக்கமாக, தன்னடக்கமாக, பரிபூர்ணமாக பணிவாக பணிவுடன் பதிவிக்கிறார். பிரியாச்சரியமான ஒரு அழகான ஒரு விஷயம். இலக்கண இலக்கிய ரீதியாகவும் இருக்கிறது, யதார்த்தமாகவும் இருக்கிறது, மென்மையாகவும் இருக்கிறது, அழகாக இருக்கிறது. வாப்பா இந்த விளக்கம் கொடுத்ததுனால நம்ம அதையும் அடையும். அரபியும் கத்துங்க, அந்த வரிகள் அரபியும் கொடுத்துருங்க. அரபிய கொடுக்கும் போது அந்த வரிக்கு என்ன பொருள் இருந்தா வாப்பா தரங்களே. நிச்சயமாக நம்ம ரெண்டையுமே படிக்கணும். அரபு மொழியை கற்றுக்கொள்ளுங்க, அரபி அறிவிங்க. தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளுங்க, தமிழராக அறிவிங்க. இங்கிலீஷை கற்றுக்கோங்க, ஆங்கிலராக அறிவிங்க. இப்படி ஒவ்வொரு மொழியின் அறிவு வளர வளர ஒவ்வொரு வித அனுபவ ஆற்றல் கிடைக்கும். அதுபோல குறிப்பற்ற நிலை லாத்த ஐயூன் எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு நினைச்சிட்டு மற்ற படித்தளத்துக்கு போங்க, எல்லாம் விளங்கணுங்கிறாங்க. அது வாப்பா சொல்றாங்க. ஐயோன் அவ்வல், அது யார் என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு ஹலக்கல்லாஹு தஆலா நூரி, அல்லாஹ் படைக்க நாடியது என் ஒளியை தான், என் நூரிலிருந்து அனைத்தும் வெளியாயின, அனைத்தும் வெளியாயினது. அடுத்தடுத்த படித்தளங்கள் கூர்ந்து நோக்கும்போது மிக ஆச்சரியமான, பிரம்மாண்டமான ஒரு உண்மையை நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அல்லவா. அடுத்த சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா சொல்ற மாதிரி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் சொல்ல முடியும். யார் என் நண்பர் அலி சொன்னார்ல, முகமது அலி, அது போல யார் சொல்ல முடியும்? அந்த பரிவாரம் சொல்ல முடியும். சொன்னாங்க, மா ஹலக்கல்லாஹு, மா ஹலக்கல்லாஹு இல்ல அற்புதமான வாப்பா 10 வரையிலும் விட்டுருக்கோம். புக்கு 100 பக்கம், இது 10 வரி. ஆனால் ஒரே பக்கம் தமிழில் வரும். ஏக காட்சி, அற்புதமாக இருக்கும். யாவரும் கற்க வேண்டும், அதான் வாப்பாவுடைய ஆசை. எப்படி முறியும் பிள்ளைகளுக்கும் அது நமக்கு உரிமை, அதனால தந்துட்டாங்க. அதாவது அறிவுடையவர்கள் மற்றும் யாவரும் கற்க வேண்டும், அவருடைய தாராளத்தன்மை பேர் அருள் கொடை. இதில் பொறாம வச்சுக்கிட்டு பொய்ய வச்சுக்கிட்டு நம்ம உள்ள நுழைய முடியுமா? நோ. ஸோ வெறும் மூலைகள் எடுத்து வாசிக்க கூடாதுட்டாங்க. இது ஒரு எச்சரிக்கை. அப்போ உன் கற்பனைக்கு ஏதாவது விமர்சனம் பண்ணா அடிப்படுறது நீதான் கற்பம், அது கடவுள். ஆகவே அறிவுள்ளவர்களே, அடக்கமானவர்களே, உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும் என உண்மையில் ஆசை அளிப்பவர்களே, இதனுள் நுழையுங்கள். நான் கண்ட உண்மை வேறுண்டே. என்னை நான் ஒழுங்குபடுத்திக் கொண்டது இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல வாய்ப்பு. நேர்மை பற்றி நான் எப்படியோ கற்பனை செய்து கொண்டேன். எப்படி என்றால், பொருளாதாரத்தில் ரீதியாக ஒருவர் கடன் வாங்கிவிட்டேன் என்றால் அவர் அந்த டயத்தில் கொடுத்தாலும் அவர் நேர்மையான நபர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் தவறிட்டார்னா அவர் நேர்மையற்றவர் நினைக்கிறது. அதெல்லாம் விஷயம். நேர்மையானது தாத்பரிய உண்மையை பெரும் விளக்கமாக தந்திருக்கின்றார் வாபனை, தமிழ் விளக்கம்.
ஆனால் அதை இவ்வளோ இவ்வளோ அறவைகள் அவர்கள் சொல்லலாம் தன்சீகையும் தஸ்மிகை பற்றி தன்சீக மலர்கள் என்று வயன் கொடுத்த பி தன்சீகி குந்த மோ கையதா வயன் கொடுத்த பி தஸ்மீகி வகுந்த மோ ஹந்ததா ஃபல் ஃபயன் கொடுத்த பில் அம்ரைனி மோ ஷத்ததா ரெண்டையும் சேர்த்து ஒன்றாக்கி அதாவது தன்சீகில் மாதல் என்கின்ற தஸ்பீகையும் தன்சீகையும் ஒன்றாக்கி ஹக் என்று கூறினாலே அவர் நேர்மையானவர். இந்த நேர்மையின் தத்துவத்தை அதனிலிருந்து நான் பெற்று விளங்கிக் கொண்டேன். இதுபோல எத்தனையோ ஏராளமான விளக்கங்கள் இருக்கிறது. ஆகவே யாவரும் கற்க வேண்டும் என்கின்ற ஆசை கொண்ட வாப்பநாயகத்தின் கொண்டால் எல்லாருக்கும் அழைப்பு விடுகிறேன். அறிவுள்ளவர்கள் வாருங்கள். அடுத்ததாக முடிவின் பக்கம் வந்து விடுகிறேன். மணி அடிக்கப்பட்டுவிட்டது, பரவாயில்ல. எனக்கு உள்ளது பன்னிரண்டு மணித்துளி மிக்க ஒலித்துளி உள்ளத்தால் உவந்தளித்த இலக்கிய தேன் சிந்தும் இன்பமெல்லாம் இதயமாகும். அது விரிந்து பறந்த உள்ளமாகும். உள்ளமே உதயமானதே, உதயமே விடிவானது. அவ்விடியலில் அனுப்பப்பட்ட பரிசு இப்புத்தகம் திறந்திருக்குது. அதில் என் மனம் புகுந்திருக்குது. சுவாசமும் வாசமும் நிறைந்திருக்குது. அது இல்லை என்று இருக்குது. மல்ஹரில் அதம் வசல்லம் அலேஹி வஆலிஹி வஸஹ்பிஹி என்று கூறி இனிதான நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.